நண்பர்களே, ஏழைகளுக்கு அடிப்படை வசதிகள் கிடைத்தால் அவர்கள் தங்கள் முன்னேற்றத்தை, சக்தியை நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கிறார்கள். இந்த நிதிநிலை அறிக்கை ஏழை நடுத்தர மக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதுடன் நிரந்தர வருமான தீர்வுகளுடன் அவர்களை இணைப்பது குறித்தும் கவனம் செலுத்துகிறது. நமது அரசு அடிப்படை வசதிகளை செறிவூட்டுவதில் செயல்பட்டு வருகிறது. இதனை நான் செங்கோட்டையிலும் கூறினேன், இப்பொழுதும் கூறுகிறேன். இதற்கு உதாரணம் ஜல் ஜீவன் மிஷன். நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், கிராமத்தில், வீடுகளில், சமுதாயத்தில், அரசாங்கத்தில், கட்சி தலைவரிடம், எல்லாம் இடங்களிலும் எல்லோரும் சொல்கிறார்கள் தண்ணீர் தான் உயிர் என்று. கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இதுவும் உண்மை. தண்ணீருக்கான பிரச்சினை, தட்டுப்பாடு ஏழைகளின் வாழ்க்கையிலும் மகளிரின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று. சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பின்னும் இது இன்றும் தொடர்கிறது. விவசாயிகளுக்கும், குறிப்பாக சிறு விவசாயிகளுக்கும் இது உள்ளது. தண்ணீர் தட்டுப்பாடால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நமது அரசின் முயற்சியால் இன்று நாட்டில் உள்ள சுமார் 9 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு தண்ணீர் சென்றடைய தொடங்கியுள்ளது. இதில் சுமார் 5.5 கோடிக்கும் அதிகமான குடிநீர் இணைப்புகள் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்டு உள்ளன. தற்போது நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், இந்த ஆண்டு சுமார் 4 கோடி கிராமப்புற குடும்பங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்பதுதான். கிராமப்புறம் என்று குறிப்பிட்டாலே அதிக அளவுக்கு அதில் விவசாயிகள் இடம்பெறுகிறார்கள். விவசாயத்தோடு தொடர்புடையதாகவும் அது இருக்கிறது. விவசாயிகளின் நேரம் மிச்சப்படுத்தப்படும், தாய்மார்களின், சகோதரிகளின் நேரம் மிச்சப்படுத்தப்படும். அந்த நேரத்தை அவர்கள் விவசாயத்திற்காக செலவிடும். வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிக்கு நீர் கிடைப்பதற்காக முதலில் 40,000 கோடிக்கு மேல் செலவிடப்பட்டது. தற்போது 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது. நமது நாட்டில் நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு, கிராமத்தினருக்கு தண்ணீருக்காக 1,00,000 கோடி ரூபாய் செலவு செய்வது என்பது ஒரு சாதாரண முடிவு அல்ல. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நதிகளை இணைக்க இந்த நிதிநிலை அறிக்கையில் பல திட்டங்கள் உள்ளன. குறிப்பாக கென் பெட்வா இணைப்புக்கு 1,000,000,000 கோடிகள் வழங்கப்படுவதால் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தின் புத்தேல்கன் பகுதி, ஜான்சிராணி பற்றி நாம் பெருமைப்படும், கஜுராவோ பற்றி பெருமைப்படும் புத்தேல்கன் பகுதி இன்றைக்கு முற்றிலுமாக மாறப்போகிறது என்பதுதான் உண்மை. தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அங்கிருக்கும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பிழைப்பிற்காக குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு வரை செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த கேன் பெட்வா திட்டம் விவசாயத்தில் மட்டுமின்றி விவசாயிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். இத்திட்டத்திற்கு மொத்தம் சுமார் 44,000 கோடி ரூபாய் செலவிடப்படும். எனது விவசாய சகோதர சகோதரிகளின் வயலுக்கு நீர் கொண்டு வர இது நவீன யுகத்தின் ஒரு பகீரத முயற்சியாகும். இப்போது புந்தேல்கண்ட் வயல்களில் இன்னும் பசுமை ஏற்படும். நகர்ப்புறங்களில் வசித்து வாழ்வாதாரத்தில் ஈடுபடும் இளைஞர்கள்
தங்கள் பெற்றோருடன் வசித்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க இயலும். வீடுகளுக்கு போதுமான குடிநீர் வரும், வயல்களுக்கு நீர் கிடைக்கும்.